ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது உங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையா ஒருவர் மாற்றி ஒருவர் உடல்நிலை சரியில்லையா குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவா இந்த ஒரு பொருளை வாங்கி இந்த இடத்தில் கொடுங்க உடனே சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் எப்போதுமே அந்த பிரச்சனைகளால் மனம் துவண்டு போய் இருப்பவர்களுக்காகத்தான் இந்த பரிகாரம் அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணி இந்த மஞ்சள் பூசணிக்காயை நம்ம இப்போ போகின்ற அந்த இடங்களில் நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது இது அனைத்துமே வந்து விரைவில் உங்களுக்கு வந்து சரியாகும் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் நம்ம குடும்பத்தில் வந்து எப்போதுமே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லவே முடியாது எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் அவர்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்ற சொல்லக்கூடிய எந்த ஒரு குடும்பத்தையுமே நம்ம வந்து பார்க்க முடியாது ஒரு வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வருவது அப்படின்றது ஒரு இயல்பான விஷயம் கிடையாது அதாவது உடல்நிலை சரியில்லாமல் போவது ஒருவருக்கு சரியான பின்ன அடுத்தவர்களுக்கு ஏதாவது உடல்நிலை வந்து சரியில்லாமல் போகும் அல்லது ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் பெரிய விளைவுகளை வந்து தரக்கூடியது அதனால் அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்து அதற்குரிய அந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாவதற்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கின்றது அப்பேற்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகின்றோம் எப்போவுமே வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைத்து நம்ம வந்து ஒரு கொஞ்ச நாளாவது நிம்மதியாக இருக்க வேண்டும் அடுத்தடுத்து தொடர் பிரச்சனை தொடர் அந்த தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாமல் போவது வீட்டில் எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை சச்சரவாக இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு விரைவிலேயே பலன் வந்து கண்கூடாக தெரியும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் இந்த பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா பூசணி மஞ்சள் பூசணி அப்படின்னு இரண்டு வகை இருக்கின்றது இந்த வெண்பூசணி பெரும்பாலும் நம்ம வந்து திருஷ்டி கழிப்பதற்கும் அந்த தீய சக்திகளிடமிருந்து நம்மை காப்பதற்கும் நம்ம வந்து உபயோகப்படுத்துவோம் இந்த மஞ்சள் பூசணி அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பரிகாரத்துக்கு பயன்பட போகின்றது இந்த மஞ்சள் பூசணி காயை நீங்கள் வந்து வாங்கி முழுமையான காயாக வாங்கி அதை வந்து என்ன செய்கிறீங்கன்னா உங்களுக்கு வீட்டிற்கு அருகில் உள்ள கோவில் அல்லது ஏதாவது ஒரு கோவிலில் தினமும் வந்து அந்த சாப்பாடு வந்து கொடுப்பார்கள் அன்னதானம் வந்து நடக்கும் அந்த மாதிரியான கோவில்களில் அந்த மடப்பள்ளியில் நீங்கள் வந்து இந்த பூசணிக்காயை வாங்கி கொடுக்கணும் ஒரு முறை கொடுத்தா போதுமான்றது அது வந்து நீங்கள் உங்களுடைய விருப்பம் நீங்கள் வந்து ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது கொடுத்துக்கிட்டே வாங்க ஒரு ஏழு வாரம் ஐந்து வாரம் மூன்று வாரம் அந்த மாதிரி உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் அப்படி அந்த கோவில் அந்த மாதிரி எங்களுக்கு தெரியலை அப்படின்னா எத்தனையோ அந்த வள்ளலார் அந்த அணையா அடுப்பு அப்படின்ற அந்த அமைப்பை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எப்போதுமே இல்லாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் அங்கே வந்து சாப்பாடு அப்படின்றது அன்னதானம் அப்படின்றது போட்டுக்கிட்டே இருப்பார்கள் அந்த மாதிரியான அந்த இடங்களில் நீங்கள் வந்து தாராளமாக இந்த பூசணிக்காயை கொண்டு போய் கொடுக்கலாம் மஞ்சள் பூசணிக்காய் தான் கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு உங்களுக்கு இரண்டு தடவை கொடுக்க முடிந்தாலும் நீங்கள் வாங்கி கொடுங்க இல்லை ஒரு தடவை தான் கொடுப்போம் அப்படின்னாலும் கொடுங்க தொடர்ந்து ஒரு மூன்று முறை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம மேல் சொன்ன அந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறைவதை வந்து நீங்களே கண்கூட பார்க்கலாம் அந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அந்த உடல்நிலை சரியில்லாமல் போவது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வருவது இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் அந்த நிம்மதி சந்தோஷம் அப்படின்றது நிறைய ஆரம்பிக்கும் நம்ம வீட்டில் அந்த நிறைவான சந்தோஷமும் நிம்மதியும் இருந்தாலே நமது வாழ்க்கை வந்து நிச்சயமாக நன்றாக இருக்கும் அதனால் இந்த பூசணிக்காய் பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்து பாருங்கள் சின்ன அந்த ஒரு எளிய பரிகாரம்தான் அதிக அளவில் செலவு அப்படின்றதெல்லாம் இதுக்கு வந்து இல்லை அதே போல் இதுக்கு நாள் கிழமை அப்படின்றதும் இல்லை நீங்கள் வந்து எப்போ விரும்புகிறீர்களோ அந்த காய் எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுங்க உங்கள் ஊரில் இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள் அந்த மாதிரியான இடங்களில் சாப்பாடு இலவசமாக கொடுக்குன்ற இடத்துல நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த காய் வந்து கிடைப்பதில் சிரமம் இருந்தால் அந்த நீங்கள் எப்போவும் ரெகு ரெகுலராக வாங்குகிற இடத்துல சொல்லி வச்சிங்கனாலே அவங்க வந்து வாங்கி கொடுப்பார்கள் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி இதை வந்து செஞ்சு பாருங்கள் நீங்களே வந்து ஆச்சரியப்படும் வகையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே சரியாக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ